கிரைஸ்தரா நீப்பர் மூலகரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உங்கள் திருச்சபையின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவநாயக கர்த்தர், கடந்த 4 மாதங்களாக இந்த ஆண்டில் நடத்தி வந்த தெய்வம் 5வது மாதத்திலே முதல் தேதியில் கூட நம்மை ஜூனோடு கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய ஆயுஷ் நாட்டில் பெருகை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். இன்னும் அதிகமாக கத்தை நாம் துதிப்போம். இந்த மாதத்துடைய வாக்குத்த வசனமாக நீதிமொழி புத்தகம் 24:10 எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. தாவீது அநேக சங்கீதங்களை எழுதியது போல சாலமோன் ராஜாவும் அநேக நீதிமொழி எழுதியிருக்கிறார். சங்கீத புத்தகம் தேவனை ஆராதிப்பதற்கு மிகுந்த புரோஜனமாக ஊன்றுகோலாக இருக்கிறது. அதே போல இந்த நீதிமொழி புத்தகமும் மனித வாழ்க்கையினுடைய காரியங்களை படிப்பதற்கு மிகுந்த புரோஜனமுள்ளதாக இருக்கிறது. அதாவது ஞானத்தை குறித்து, அறிவை குறித்து, சுயவெருப்பை குறித்து, சோம்பேறி தனத்தை குறித்து, பிற நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறது. மனிதனை குறித்த சம்பவங்களை, மனிதன் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை மிகுந்த தெளிவாய் சுருக்கு சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நாம் இந்த நீதிமொழி அறிந்து கொள்ள முடியும். அதில் தான் அந்த 24:10 சொல்கிறது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அது என்ன நான் தெளிவாக சொன்னேன்னு சொன்னால், துன்ப அதாவது துன்ப காலத்தில் நீ துணிவு எடப்பாய் என்று சொன்னால், அதாவது வாழ்க்கையில் துன்பம் வரும்போது, வாழ்க்கையில் வேதனை வரும்போது, வாழ்க்கையில் மிகுந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீ உன்னுடைய துணிவை, உன்னுடைய தைரியத்தை நினைப்பாய் என்று சொன்னால் உன் பலம் குறுகி போகுமா? மான தேவசனங்களே, இந்த தேசமானது இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் தான் காணப்படுகிறது. ஆபத்திலே சிக்கி தவிக்கிறதாய் காணப்படுகிறது. தேசம் மாத்திரமல்ல, தேசத்தின் குடிகளும் அப்படியா ஆபத்திலே மாட்டி கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலே, உங்கள் குடும்ப ஜெபங்களிலே, எங்கள் தேசத்திற்கு ஆட்சியுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள்லாம் கேட்டு தேசத்திற்கு கர்த்தர் நன்மை தந்து வருவாராக. நான் இங்கே வாசித்த பதவி சொல்கிறது, துன்ப காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், துன்ப காலத்தில் நீ உன் துணிவை எடுப்பாய் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மான தேவஜனமே, நாட்களிலும் கூட பிரசங்கில் சொல்லப்படுறது போல எல்லாருக்கும் ஒரு ஓட்டுக்கு ஒரு காலம் உண்டு. இந்த காலம் நம் வாழ்க்கையிலே ஆபத்தின் காலம், நம் வாழ்க்கையிலே ஒரு வியாபாரத்தின் காலம், நம்ம வாழ்க்கையிலே இது ஒரு உபத்திரவத்தின் காலம். இந்த காலங்களிலே நம்ம என்ன பண்ணக்கூடாதான், தேவன் வைத்திருக்கிறான் விசுவாசத்தை, தைரியத்தை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாதான், இழந்து போகக்கூடாதான். காரணம், மனித வாழ்க்கையிலே ஆபத்து என்பது வரும், சகஜமான காரியம். ஆனால் ஆபத்து வந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், சோர்ந்து போகக்கூடாதான். ஏன் சொன்னால், சங்கீத புத்தகம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் அழகாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நான் என்ன பண்ண, அவனோடு இருந்து அவனை தப்பு வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆபத்து வரும்போது நான் பார்க்க வேண்டிய யாருன்னு சொன்னால், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையிலே ஆபத்து, ஏன் தேசத்திலே ஆபத்து, ஏன் குடும்பத்தில் ஆபத்துன்னு சொல்லி நான் கர்த்தரை நோக்கி கெஞ்சி முறையிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆபத்து நம்ம விடுதலையாக்க தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனோட சொல்கிறது, அது சங்கீதம் 21 ஆபத்து நாட்களிலே கர்த்தரோட ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனை நாம் உங்களுக்கு உயர்த்தடைக்கலமாக. அப்போ மனுஷ வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு ஆபத்து வரும்போது நாம் முதல்ல யாரை பார்க்கணும்னு சொன்னால், தேவனை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கணும். ஏன்னு சொன்னால், நமக்கு வருகிற எல்லா ஆபத்துலேருந்து விடுதலையாக்க நம் தேவனால் மாத்திரம்தான் முடியும். வேறு யாராலும் நம்முடைய ஆபத்துலேருந்து நம்மை தப்பு வைக்கவோ, நம்மை தூக்கி விடுவோ முடியாத காரியம். அது மாத்திரமல்ல, அதே சங்கீத புத்தகம் சொல்லப்படுகிறது, சங்கீத புத்தகம் அழகாக கர்த்தர் சொல்றாரு. சங்கீத புத்தகம் 46:1 சொல்லப்படுகிறது, தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உதவி செய்வது மாத்திரமல்ல, நமக்கு துணையாக இருக்க அவர் எப்பவுமே அவர் வாஞ்சிக்கிறார், பிரியப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே,
கடந்த நான்கு மாதங்கள் நம் வாழ்க்கையிலே ஒரு ஆபத்தின் மாதமாக இருந்திருக்கலாம், ஒரு வியாபாரத்தின் மாதமாக இருந்திருக்கலாம், ஒரு வேதனையின் மாதமாக இருந்திருக்கலாம். இந்த ஐந்தாவது மாதம் அப்படி இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாதே. காரணம், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை வேல் பிடித்தவர், உன்னை ஜபங்களை கேட்டவர் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாத என்று சொல்லி. அந்த நீதிமன்றம் சொல்லப்படுவது போல ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவே என்று சொன்னார். ஆபத்து காலத்திலே நம் தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் இழப்போம் என்று சொன்னார், நம் பலன் குறுகி போயிடும். காரணம், ஏசுதான் பலன். அவர் இல்லைனா வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 37:19 சொல்லப்படுகிறது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்படாமல் இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி ஆவார்கள். உண்மையாகவே ஆபத்து வரும்போது கத்த நோக்கி பார்க்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பஞ்ச காலத்துல என்ன திருப்தி ஆவாங்களாம், ஆபத்து காலத்துல செய்ய மாட்டாங்களாம், வெக்கப்பட்டு போக மாட்டாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகம் 50:5 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்தி சொல்லி. அன்பான தேவ ஜனமே, இந்த மதத்தை கத்த கொடுக்க வார்த்தையாதான், உன் வாழ்க்கையில ஆபத்து வரும், அந்தானே கத்த நோக்கி பாரு. கத்தர் உன் வாழ்க்கையில வருது தான் ஆபத்துகளை நீக்கி, உன்னுடைய அந்த ஸ்தோத்திரம் அந்த சோர்வுகளை நீக்கி உன்னை சுகமாய் தங்க பண்ணுற அவர் மாத்திரம்தான். எவரை மாத்திரம் நோக்கிப்பாரு, இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தா போதும். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட வியாபாரம் வந்தாலும், எப்பேற்பட்ட வேதனை வந்தாலும், இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். மனுஷன் கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசத மரண வாசிக்கிறேன் பாருங்களேன், ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால், நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அன்பான தேவஜனமே, உன் வாழ்க்கையில ஆபத்து வரும், நீ சோர்ந்து போகாதே, நீ தேவன் நோக்கி பாரு. உன் தைரியத்தெல்லாம் விசுவாசம் தேவன் மேல் மாத்திர செலுத்து, கர்த்த நிச்சயமாக உன் பலனை அவர் குறுக்க பண்ண மாட்டார், உன் பலனை அவர் பெருக பண்ணுவார். நாம் செமிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களுடைய சபா நாங்கள் உன் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசம் ஆபத்தில் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஐயா, கர்த்தாவே, அதற்காக நாங்கள் சுபிக்கிறோம். தேசத்துக்கு நன்மை செய்யுங்க ராஜா. அடைக்கப்பட்ட தகப்பனே, ஆலயங்களுக்காக சுபிக்கிறோம். திறக்கப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்கள் டிவிஎஸ் நாட்கள் ராஜா, சிறு பிள்ளைகளுக்கு சுசேஷ் அறிகிற நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, நாட்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து நாட்டில் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். வேதவாசம் சொல்கிறது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னார். ஆண்டவரே, எங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் சோர்ந்து போடாத தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து செபிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்த ராஜா. இந்த மாதிரி முழுந்த முசந்திரம் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை நடத்துகிற ராஜா. நாங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசித்து உறுதியாக பிடித்து கொண்டு மையை பின்பற்ற எல்லாத்திற்கும் விபத்திற்கும் நீங்களாக்கி எங்களை ரட்சித்து எங்களை சபா, எங்களையும் குடும்பங்களையும் நம்பர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திரை சபா சுத்திராணுவே சுகமாய் நடத்தப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, காத்து அர்ப்பணிக்கிறோம். அடவே சபா, இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு தகவலை சொல்லி ஆசிரியங்க, நலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார்கள். பிரைஸ் காட், ஆமென்.